குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆட்கள் வேலை கணக்குகள். அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் ஃபேஸ் பண்ணுற எல்லாருமே இந்த மாதிரி கணக்குக்கு தான் நிறைய வீடியோஸ் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க, எப்படி ஷார்ட்கட்டில் நம்ம ஆன்சர் எழுதலாம் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி கணக்கு பார்த்திங்கன்னா மூணு மெத்தட் உண்டு இந்த கணக்கிலேயே. நேர் நேர் மாறல், நேர் எதிர் மாறல், எதிர் எதிர் மாறல் அப்படின்னு. நீங்கள் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி போட்டிங்க அப்படின்னா மூணு விதமான ஷார்ட்கட் நீங்கள் யோசித்து வைக்கணும். மூணு மாடலுக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட் நீங்கள் பார்க்கணும். ஆனால் நான் சொல்கிற மாடலில், அதாவது ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா எந்த மாடல்னு நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அது எந்த மாடலாகவும் இருக்கட்டும், அந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிங்கன்னா இது சம்மந்தமாக உள்ள எந்த கணக்குக்கும் அந்த ஒரு ஃபார்முலா வச்சு நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஈஸியாக விடையளிச்சிடலாம். அந்த மாடலில் தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொதல் கணக்கு பாருங்கள். 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 15 பெண்கள் 12 நாட்களில் செய்தனர். 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் செய்ய எத்தனை நாட்கள் ஆகும்? இப்போ இந்த மாதிரி கணக்கு எல்லாமே எல்லோரும் என்ன பார்க்க சொல்லுவாங்க, இது நேர்மாறலா எதிர்மாறலா அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கம்மா. நம்மளுக்கு அது அவசியமே இல்லை, நேர்மாறலா எதிர்மாறலா அப்படிங்கிற பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம இந்த செம்மை என்ன செய்ய போகிறோம், ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, P1 × D1 × H1 / W1 தட் இஸ் ஈக்குவல் டு P2 × D2 × H2 / W2. இதில் பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பர்சன், அதாவது ஆட்கள். டி அப்படிங்கிறது டேஸ், எத்தனை நாள் அப்படிங்கிறது. ஹெச் அப்படிங்கிறது ஹவர்ஸ், அதாவது இந்த சம்மளை நம்மளுக்கு மணி நேரம் கொடுக்கலை. நம்ம மணி நேரம் கொடுத்த சம்மளை என்ன பண்ணலாம், ஹெச்சுக்கு வேல்யூ போடலாம். இந்த சம்மளை ஹெச்சு நம்ம என்ன பண்ண வேண்டாம், போட வேண்டாம், ஃபார்முலா இருக்கட்டும். டபிள்யூ அப்படிங்கிறது ஒர்க்கு, நம்மளுக்கு எப்போவுமே ரெண்டு இது இருக்கும், அதனால தான் 1, 2 ரெண்டு இது இருக்குது. இதான் அந்த ஃபார்முலா. இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ P1 அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆட்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 15 பெண்களும் கொடுத்துருக்காங்களா, அப்போ இது என்னது P1. ரெண்டாவது 32 பெண்களும் கொடுத்துருக்காங்க, இது என்னென்னு வரும் நம்மளுக்கு P2. D1 பாருங்கள், 12 நாட்களில் செய்தனர், இது என்னது D1. D2 அப்படிங்கிறது எத்தனை நாட்களில் ஆகும் கேட்டிருக்காங்க சம்மு. அப்போ D2 தான் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளுக்கு சம்மளை கேட்டிருக்காங்க. H1 வந்து இந்த சம்மளை நம்ம கொடுக்கல, அப்போ போட வேண்டிய தேவையில்லை. W1 அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் ஒர்க்குன்னு சொன்னேன். இதில் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, 180 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயை தான் செய்கிறாங்க. அப்போ இந்த 180 தான் நம்மளுக்கு என்னது W1, 512 என்னது நம்மளுக்கு W2. இதைத்தான் அந்த ஃபார்முலாவில் நம்ம என்ன பண்ண போகிறோம், அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், P1 என்ன பண்ணணும், 15. அப்போ 15 × அடுத்து என்ன பண்ணணும், D1 வந்து நம்மளுக்கு என்னென்னு சொல்லியிருந்தேன், 12 × நம்ம H1 போட வேண்டாம், இந்த சம்பளம் நம்மளுக்கு கொடுக்கல, அதனால் போட வேண்டிய அவசியம் இல்லை. W1 என்ன பண்ணணும், 180 ஈக்குவல்டு P2 × D2. P2 வந்து நம்மளுக்கு என்னது 32 × D2, நம்மளுக்கு தெரியாத தான் கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம், D2 டிவைடட் பை நம்மளுக்கு ஒர்க் 2 என்னது 512. எழுதியாச்சா? இப்போ நம்மளுக்கு இதில் என்ன வேணும், D2 தான் வேணும். அப்போ D2 மட்டும் அந்த கரைக்கு அப்படியே வச்சுக்கிடுவோம், அதுக்கு பக்கத்தில் உள்ள எல்லா நம்பரும் எங்கே கொண்டு போயிடணும்னா இடது கரையை கொண்டு போயிடணும். நம்மளுக்கு தேவையானது எந்த கரைக்கு இருக்கோ அதை மட்டும் அந்த சைடு வச்சுக்கிட்டு மீதி உள்ள நம்பர் எல்லாம் எங்கே கொண்டு போகிறோம், இடது கரைக்கு கொண்டு போகிறோம். அப்போ இதில் மேலே இருக்கிற 32 பெருக்கல்ல இருக்குது. அப்போ அது இங்கே எங்கே வந்துடும், கீழே வகுத்தலில் வந்துடும். இங்கே கீழே இருக்கிற 512 எங்கே போயிடும், மேலே பெருக்கலுக்கு போயிடும். அப்போ இது எப்படி எழுதலாம், D2 ஈக்குவல்டு இந்த 512 மேலே பெருக்கல் வந்துடுமா. அப்போது 512 × 15 × 12 டிவைடட் பை இந்த 32 நம்மளுக்கு இங்கே கீழே வந்துடும், 180 கூட. அப்போ 32 × 180. இப்போ இதை கட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 12 கீழே 180 இருக்கிறதுனால 6 கட் பண்ணுவோம். ER 12 நம்மளுக்கு 18 கட் பண்ணால் 3R 18 ஒரு 0 இருக்குமா, அதை அப்படியே போட்டுடலாம். இப்போ 15 இது 30. அப்போ 15 நம்ம 30 நம்மளுக்கு 2 15 இருக்குதுன்னு தெரியும். அப்போ OR 15 15 ER 15 30. அப்போ இந்த ரெண்டையும் கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இங்கே நம்மளுக்கு எல்லாமே கட் ஆகிட்டு 32 × 512 இருக்குது. இப்போ 32 நம்மளுக்கு 8 போகும். அப்போது 4 × 8 = 32. 51 எத்தனை 8 இருக்குதுன்னு பாருங்கள், 6 × 8 = 48. மீதி எத்தனை இருக்கும் நம்மளுக்கு, 3 இருக்கும், 32. அப்போது 4 × 8 = 32. இப்போ 1 × 4 = 64 நம்மளுக்கு 16 இருக்குது. அப்போ எல்லாமே கட் ஆகிட்டு கீழே 1 வந்துட்டு, அப்போ விடை என்னது நம்மளுக்கு 16. அப்போ D2 நம்மளுக்கு என்னது 16 விடையாக கிடச்சிருக்கு. அப்போ 512 மீட்டர் நீளமுள்ள ஒரு பாயினை 32 பெண்கள் எத்தனை நாளில் செய்வாங்க, 16 செய்வாங்க. இப்போ ரெண்டாவது கணக்கு பாருங்கள். ஒரு நிறுவனமானது 20 நாட்களுக்கு
15 வேலையாட்களுக்கு ₹6 லட்சம் தொகையை வழங்குகிறது எனில் அந்நிறுவனம் 5 வேலையாட்களுக்கு 12 நாட்களுக்கு எவ்வளவு தொகையை வழங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு கணக்கு பார்த்த உடனே நம்மளுக்கு என்ன தேவையில்லை, அது நேர்மாறலாம் எதிர்மாறலாம் தேவையில்லை, ஃபார்மா மட்டும் என்ன பண்ணணும் தெரிஞ்சால் போதும். அந்த ஃபார்மாவை அப்படி எழுதிடுவோம். P1 into D1 into H1 divided by W1 equal to இந்த ஃபார்ம் அப்படியே இங்கே தான் வரும். 1க்கு பதிலாக நம்மளுக்கு என்ன வரும், 2 வரும். அப்போ P2 into D2 into H2 divided by W2. இப்போ இதில் பாருங்கள், P1 அப்படிங்கிற நான் பர்சன் சொல்லியிருக்கேன். அப்போ P1 என்ன வந்துடும், 15 வேலையாள் அப்படின்னு வந்துடும். P2 அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது, 5. அப்போ P1 P2 ஓகே. D1 பாருங்கள், 20 நாட்களுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரெண்டாவது 12 நாட்கள். அப்போ இது D1, இது என்னது D2. H1 H2ங்கிறது இந்த சம்பளம் நம்மளுக்கு என்ன பண்ணல, கொடுக்கல, எத்தனை மணி நேரம்ங்கிறது கொடுக்கல. அப்போ அது நம்மளுக்கு தேவையில்லை, அதை விட்டுடலாம். W1 W2னா ஒர்க்கு, ஒர்க்கில் இங்கே என்ன இருக்குது, நம்மளுக்கு ரூபாயில் தான் இருக்குது. அதாவது லட்சம் எவ்வளோ தொகை வழங்குறாங்க, அப்போ அதான் நம்மளுக்கு என்ன அதில் வரும், ஒர்க்கில் வரும். அப்போ ரெண்டாவது எவ்வளவு தொகையை வழங்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, ஒர்க் 2 தான் கேட்டிருக்காங்க. நம்ம அதை தான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அப்போ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம் பாருங்கள். P1 என்ன பண்ணணும், 15. அப்போது 15 இன்ட்டு D1 என்ன வரும், 20. 20 நம்ம H1 போட வேண்டிய தேவையில்லை. டிவைடட் பை W1ங்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணணும், 6. ஈக்குவல் டு P2 இன்ட்டு D2னா P2 வந்து நம்மளுக்கு 5. அப்போ 5 இன்ட்டு D2 என்ன வரும், நம்மளுக்கு 12 நாள். அப்போ 12 டிவைடட் பை ஒர்க் 2, அதாவது அந்த ரூபாய் தான் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். அதை அப்படியே வச்சுக்கிடுவோம். இப்போ இந்த சம்பளை நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் கீழே இருக்குது. முந்தின சம்பளம் நம்மளுக்கு மேலே இருந்துச்சு, அதனால் நம்ம ஈஸியாக பக்கத்தில் இருக்கிற நம்பர்லாம் இடதுகரை கொண்டு போயிட்டோம். கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் கீழே இருக்கிறனால இந்த ஒர்க் 2, அதாவது அந்த W2 எங்கே கொண்டு வர போகிறோம்னா இடதுகரை கொண்டு வர போகிறோம். எதுக்காக அப்படின்னா, W2 கீழே இருக்கா, நம்ம இடது பக்கம் கொண்டு வரும்போது எங்கே வந்துடும், மேலே வந்துடும். ஏன்னா இங்கே வகுத்தலில் இருக்குது, அங்கே பெருக்கல்ல மேலே வந்துடும். அப்போ இங்கே உள்ள எல்லா நம்பரையும் வலதுகரை கொண்டு போயிடுவோம். W2 எங்கே கொண்டு வந்துடுவோம், இடதுகரை கொண்டு வந்துடுவோம். அப்போ இதில் இருந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும், W2 இங்கே கொண்டு வந்துடுவோம். அப்போ W2 ஈக்குவல் டு இங்கே பாருங்கள், 15 பெருக்கல் 20 அப்படியே நம்ம எங்கே கொண்டு போயிடலாம், வலதுகரை கொண்டு போகும்போது அது வகுத்தலில் வந்துடும். அப்போ 5 பெருக்கல் 12 டிவைடட் பை 15 பெருக்கல் 20 பாருங்கள். இந்த 6 எங்கே போவோம், நம்மளுக்கு மேலே பெருக்கலில் போவோம், ஏன்னா இங்கே கீழே இருக்குது. அப்போது அந்த 12 இங்கே என்ன பண்ணோம், பெருக்கல் 6. நம்ம W2 அப்படி இதை கட் பண்ணால் நம்மளுக்கு விடை கிடச்சிருமா. இப்போ பாருங்கள், 1 5 5 3 5 15, 1 3 3 4 12. இப்போ 4 20 கட் பண்ணலாம். 1 4 4 5 4 20. இப்போ நம்மளுக்கு இதில் 6/5 கிடச்சிருக்கு. 6/5ங்கும் போது இது ரெண்டுமே ஒரே நம்பரால் நம்மளுக்கு வகுப்படாது. அப்போ நம்மளுக்கு என்னதில் வரும், புள்ளியில் ஆன்சர் வரும். 1 5 5 6ல் எத்தனை 5 இருக்குது நம்மளுக்கு, 1 5 இருக்குது. அப்படி தானே, மீதி எத்தனை வருது, 1 வருது. மீதி 1 வருதுங்கிறனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு புள்ளி வச்சு அந்த 1 கூட 0 சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மீதி இருக்கிற 1 கூட 0 சேர்க்கும்போது 10 ஆயிருமா, அந்த 10ல் எத்தனை 5 இருக்குது நம்மளுக்கு, 2 5 இருக்குது. அப்படி தானே, அப்போ 2 போட்டலாம். அப்போ ஆன்சர் என்ன வந்திருக்கு நம்மளுக்கு, 1.2. நம்மளுக்கு ரூபாய்ங்கிறது எதில் இருக்குது, லட்சத்தில் இருக்குது. அப்போ நம்மளுக்கு விடை என்னது, 1.2 லட்சம். அப்போது W2, அதாவது நம்மளுக்கு கண்டுபிடிக்க வேண்டிய தொகை எவ்வளவு, 1.2 லட்சம். இப்போ நம்ம போட்ட ரெண்டு கணக்குமே அது நேர்மாறலா எதிர்மாறலா அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம எதை யூஸ் பண்ணி போட்டோம், ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டோம். ஆனால் அந்த சம் எல்லாமே நேர்மாறலா எதிர்மாறலான்னு கண்டுபிடிச்சி போடக்கூடிய சம் தான். ஆனால் நம்ம அப்படி போடாமல் என்ன எதை யூஸ் பண்ணி போட்டோம், ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டோம். நீங்கள் எந்த கணக்காக இருந்தாலும் இந்த ஒரு ஃபார்முலாவை நீங்கள் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா, அதாவது ரெண்டு கணக்கும் சேம் தான், 1 2 நம்மளுக்கு என்னது டிஃப்ரெண்ட் இருக்கும். இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னா, இந்த ஆட்கள் வேலை கணக்கில் எந்த கணக்காக இருந்தாலும் இந்த ஒரு ஃபார்முலா வச்சு போட்டாலே உங்களுக்கு என்ன வந்துடும், விடை கரெக்டாக வந்துடும். இன்னும் நம்ம இதே ஆட்கள் வேலை கணக்குகளை அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.